பாருங்கள், நம்ம இட்லிக்கு ஆட்டின மிச்ச மாவு அந்த பாத்திரம் இருக்குல்லங்க, எல்லாம் காலியான பிறகு அந்த பாத்திரத்தில் ஒரு ரெண்டு தோசைக்கோ இட்லிக்கு இருக்கிற மாவோட வச்சுக்கணும். அதில் நம்ம மோரோ தயிரோ புளிச்சு போய் மீதம் இருக்கிறத அது என்ன செய்யணும், அப்படியே நல்லா கலக்கி விட்டு அதில் ஊற்றணும், ஊற்றிடணும். ஊற்றிட்டு ரெண்டையும் நல்லா கலக்கிட்டு இதை கொண்டு வந்து ஒரு வாளியில் ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா தண்ணி நிறைய திறந்து விட்டணும், அப்படியே ஊற்றக்கூடாது. ஊற்றி இந்த தண்ணி என்ன செய்யணும், இதில் எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. ஊற்றி இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி ஊற்றிடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கிறேன். கலக்கி அப்படியே கொண்டு போய் இதை செடிக்கு ஊற்றணுங்க. செடியோட வேரில் ஊற்றிட்டோம்னா செடி நல்லா பூக்கும். எப்படி மலர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த செடிக்கு உரம் வந்து பாருங்க, இதான் செடி, மல்லிகைப்பூ செடி வேர். அடியில் என்ன போட்டிருக்கேன், அடியில் வந்து சாணி எரு, வைக்கல் இருக்குல்லங்க மாடு சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற வைக்கல் அந்த கோமியம், இதோட சேர்த்து மாடு வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டோம்னா அள்ளி கொடுப்பாங்க, மூடையை வாங்கி வச்சுக்கணும். இதை வந்து அடியில் போடணும், அதில் போட்டுட்டு மேலே வந்து நம்ம காய்கறி எல்லாமே போடணும். என்னென்ன காய் வைக்கிறோமோ எல்லா இலையும் போட்டுறணும், காஞ்ச பூ, சாமிக்கு வைக்கிற பூ, வாழைப்பழத்தோல் எல்லாத்தையுமே போட்டுறணும். போட்டுட்டு அடுத்து மெயினாக நமக்கு இதுக்கு மேலே ஊற்றுறது வந்து பாருங்கள் மல்லிகைப்பூ செடி வேர். அந்த வேரில் வந்து இப்போ நம்ம கலந்தோம்ல, இந்த கலவையை வந்து நல்லா கலக்கிறணும். கலக்கிட்டு அப்படியே ஊற்றிடணும். அந்த எரு மேலேயே உரத்து மேலேயே ஊற்றி விட்டுறோம். ஊற்றி விட்டுட்டு சாயந்தரம் வெயில் இறங்கின பிறகு ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு மேலே நல்லா மோட்ரு போட்டு தண்ணி நிறையா விட்டுறணும். விட்டுட்டோம்னா நல்லா பூக்குங்க பூ. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாதாரண ஒரு செடியை வச்சு அதுக்கு இப்படி உரம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள். கலவையை ஊற்றி வேறு எதுவும் போட வேண்டியதில்லை, எந்த உரமும் போட வேண்டியதில்லை, இதுவே போதும், பூ நல்லா பூக்கும். ஆனால் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வைக்கலாம், தூள் பெருங்காயம் வரலாம். நான் ஏற்கனவே இதில் மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன், இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ தூள் பெருங்காயம் போட்டு காட்டியிருக்கேன். இப்படி ஊற்றிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா வளரும். சாயந்தரம் சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுறணும், வாரத்துக்கு ஒருக்க ஃபுல்லாக தண்ணி விட்டுறணும். மோட்ரு போட்டு நல்லா குளிர விடணும், மழை பெய்யறது போல். பாருங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், உங்கள் செடி நல்லா பூக்குங்க.